தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்டெல் டிடிகே செட்டாப் பாக்ஸில் எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய யூசர்ஸ் எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரே கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட பழைய மாடல் செட்டாப் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு எப்படி நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய வியூவர்ஸ் எங்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. பழைய பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இப்போ வரக்கூடிய புது பாக்ஸு கூட நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது புரியாமல் போகலாம். நீங்கள் யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை நீங்கள் எங்கிட்ட டைரெக்டாக கேட்கலாம். ஸோ ஏர்டெல் டிடிஹெச்சில் மட்டும்தான் நீங்கள் சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ண முடியும். எந்த வித சாஃப்ட்வேருமே நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, எந்த வித பென்ட்ரைவே நீங்கள் யூஎஸ்பியில் இன்சர்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ஏர்டெல் டிடிஹெச் ரிமோட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸிட் பட்டன் இருக்கும். ஸோ மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். கீழே இருக்க எக்ஸிட் பட்டனை 4 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். சடனாக 2, 4, 6, 5 இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எங்கே ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிவி ஆன் பண்ணிக்கோங்க. டிவி ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். அடுத்ததாக ப்ளீஸ் வெயிட் இன்டெலிஜிங் இந்த மாதிரி வந்த உடனே நீங்கள் சடனாக அழுத்த ஆரம்பிக்கணும், உடனடியாக அழுத்தணும். அழுத்தின உடனே பாருங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வெர்ஷன் வருது, பழைய சாஃப்ட்வேர் வெர்ஷன் ப்ளஸ் புது சாஃப்ட்வேர் வெர்ஷன் வருது. ஸோ இதில் பாருங்கள் 18,274 இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் வெர்ஷன். அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா 19,174 இருக்குது. ஓகே கொடுத்து அப்டேட் ஆகும், எக்ஸிட் கொடுத்தா எக்ஸிட் ஆயிரும், அது உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ செட்டாப் பாக்ஸில் நம்ம ஓகே கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிறதுக்கு 40 நிமிடங்கள் எடுக்கும். 40 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 1% கூட இன்னும் ஏறலை. இப்போ தான் 1% வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக 100% வந்தோடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். மொபைலுக்கு எப்படி ரீபூட் ஆகுமோ அந்த மாதிரி தானாக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதுலேயும் ப்ளீஸ் வெயிட் இன்டெலிஜிங் அப்படின்னு வருது. ஸோ அடுத்து பாருங்கள், ஓகே HDMI போர்ட் வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருச்சு. இப்போ சேனல்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிச்சது, சாஃப்ட்வேர் அப்டேட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க. இன்னும் பல ஏர்டெல் டிடிஹெச் யூசர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.